பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலூர் மாவட்டம் மோட்டூர் வில்லேஜை சேர்ந்த கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயி தான் சந்திக்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா பல பயிர்களை சாகுபடி பண்ணியிருக்காரு. அந்த பயிர்களை எந்த பூச்சிகளும் தாக்கக்கூடாது, அந்த பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் வரப்பு பயிர்களையும் பல பயிர்களை சாகுபடி பண்ணியிருக்காரு. இவ்வளோ தொழில்நுட்பங்கள் எப்படி அவருக்கு தெரிஞ்சது, இயற்கை விவசாயம் உண்மையிலேயே சாத்தியமா, அதுக்கு அவர் என்னென்ன தொழில்நுட்பங்களை கையாண்டார் அப்படின்னு பல தகவல்களை நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. வணக்கம். வணக்கம். ஐயா, உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் கோடீஸ்வரன். எங்கள் குடியாத்தம் தாலுக்கா அனங்காநல்லூர் பஞ்சாயத்து மோட்டூர் வில்லேஜ். சரிங்க. இங்கே பிரதான பயிர் என்ன பயிருங்க? இப்போ வந்து அதிகமாக போடுறது வந்து இங்கே வந்து மானாவரி தான் அதிகம். மானாவரி நம்பி மானாவரி நம்பி தான் அதிகம். ஏன்னா உப்பு தண்ணி ஏரியா, அதனால் மானாவரி தான் அதிகம். மானாவரியில் என்ன பயிர் பண்ணுவீங்க? இப்போ கலக்கா, கேழ்வரகு, இந்த மாதிரி ஐட்டம் வந்து, இந்த சோளம், இந்த மாதிரி மானாவரியில் என்னென்ன விளையுதோ இதெல்லாம் மானாவரியாக, நிறைய மானாவரி தான். இப்போ மாணவர் மழை நம்பி நடக்கிற விவசாயம் விவசாயம் தான் அதிகம். தனி உப்பு தண்ணின்றதுனால உப்பு தண்ணின்றதுனால. சரிங்க. நீங்கள் என்ன என்ன பயிர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போது? இப்போ நாங்கள் வந்து கலக்காய் வந்து இப்போ போட்டிருக்கோம். இந்த கலக்காயோட இந்த வேஸ்டேஜ் எல்லாம் மொத்தம் மறுபடியும் ஊடு பயிருங்களுக்கு கீழே அமுத்திட்டு அதுக்கு மேலே மண்ணை வாரி போட்டு ஊடு பயிராக பண்ணி, அது ஏன்னா மழை வரந்தாலும் அந்த தண்ணி ஈரத்தை வந்து காக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எல்லா இதுவும் வச்சு நாங்கள் பண்ணுறோம். இந்த தண்ணீர் சேமித்து அந்த இதில் வந்து சொட்டு நீராக பயன்படுத்துகிறோம். சரிங்க. சரி, உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஏக்கருங்க இருக்குது? எனக்கு வந்து 2.5 ஏக்கர். ரெண்டரை ஏக்கரில் நீங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க சொல்லுங்கய்யா. தென்னை வந்து ஒரு ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் தென்னை. 2.5 ஏக்கர், 1.5 ஏக்கர் வந்து இந்த வெண்டை, கீரை, பப்பாளி கொஞ்சம் நட்டுருக்கோம். எல்லா காய்கறிங்களும் கொஞ்சம், எல்லா காய்கறிங்களும் கீரை வகைங்களை எல்லாமே பண்ணுறோம். காய்கறிங்களில் கத்திரிக்காய், வெண்டை மெயினான இது வந்து இது தான், கத்திரிக்காய் தான் அதிகமாக பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் தான். இயற்கை முறையில் தான் பண்ணுறீங்க? எல்லாமே இயற்கை முறை. எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான். எல்லா முறை. எப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருங்களா, இல்லை நடுவில் எப்பயாவது இந்த இயற்கை, அதாவது செயற்கை உரங்களால் பாதிப்புகள் இருக்குது மக்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சு மாறினீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஓ, நாங்கள் கொஞ்ச நாள் வந்து எல்லாம் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்கும்போது இயற்கையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நடுவில் வந்து விவசாயத்தில் இறங்கின பிறகு ஒரு வருஷம் மற்ற கெமிக்கலில் பண்ணும். என்ன அதிக மகசூல் எடுக்கணுன்றது? அது அந்த அப்போ வந்து புதுசாக பசுமை புரட்சின்னு வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை பண்ணோம். ரெண்டாவது முறை அந்த பண்ணும்போது எந்த ஒரு பயிரும் வந்து அந்த அளவுக்கு வீரியமாக இல்லை. அதனால் இது வந்து தப்புன்றது மாதிரி தெரிஞ்சு நாங்கள் மாறிக்கணும். ஒரு வருஷம் தான் பண்ணியிருக்கீங்க? ஒரு வருஷம் தான். காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையில் பண்ணியிருந்தாங்க. 4 வருஷம் மட்டும்தான், ஒரு வருஷம் மொத்தம் ஃபுல்லாக அது கத்திரிக்காய் வந்து இயற்கையில் பண்ணாமல் கெமிக்கலில் பண்ணேன். ஆனால் அதிகமான லாபம் சம்பாரித்தோம். ஆனால் மறு வருஷம் அது அந்த அந்த அளவுக்கு அதை பயன்படுத்த முடியல அந்த நாளத்தை. அதனால் வந்து இயற்கைக்கு மாறிட்டீங்க? வந்து நிரந்தரம். ஏன்னா ஒரு வருஷம் பயன்படுத்தின நாளத்தை மறு வருஷம் பயன்படுத்த முடியாத கண்டிஷன்றதுனால நாங்கள் அந்த இயற்கைக்கு கட்டாயம். ஏன்னா உப்பு தண்ணி, அதனால் வந்து நம்ம கட்டாயத்துக்கு உள்படுத்திட்டோம். சரிங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம, நீங்கள் சொன்னீங்க நிலக்கடலை போட்டிருக்கேன் அப்படின்னு, நிலக்கடலை பற்றி பேசுவோம் நம்ம. நிலக்கடையில் என்ன ரகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இது வந்து நாட்டு ரகம். இது வந்து நாங்கள் பாரம்பரியாக ரொம்ப நாள் வச்சுருக்கிறோம். இது வந்து புதுசாக நாங்கள் இப்போ எதுவும் புது ரகம் கொண்டு வரல. இது ரொம்ப காலமாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாங்களும் அதே பயன்படுத்துகிறோம். எத்தனை வருஷம் இருக்குங்க அது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்து இந்த ரகத்தை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது வந்து எங்கள் அப்போது வருஷத்துலேருந்து, அது ரொம்ப காலம், அது எந்த காலத்தில், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரகத்தை தான் பயன்படுத்துறோம். சரிங்க. இதோட இந்த ரகத்தை இப்போ நடவு செய்கிற முறைகளை பற்றி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நிலத்தை எப்படி வந்து முதல்ல பண்ணணும்? இப்போ நாங்கள் முதல்ல வந்து எப்பவும் ஏர் ஓட்டுற மாதிரி ஓட்டிடுவோம். அந்த சீசன் வந்ததுன்னா, சீசன் வந்து ஏர் ஓட்டிட்டு திருப்பியும் நம்ம களை முளைக்கிறதுக்காக வெயிட் பண்ணி, திருப்பியும் மழை பெஞ்சதை களை ஓட்டிட்டு திருப்பியும் அந்த நிலத்தை வந்து நல்லா பதப்படுத்திட்டு கலக்காய் அந்த டிராக்டர் மூலியமாக தான் போடுவோம். ஏன்னா இப்போ மாட்டோட ஏர் எல்லாம் வந்து அதிகம் இல்லை, அதனால் டிராக்டர் மூலியம் தான் போடுவோம். போட்டு களை வெட்டிட்டு 2 களை வெட்டுவோம்.
ஒரு களை வெட்டினா அந்த வந்து பில்லு மட்டை கட்டிவிடும். நார்மல் களை வெட்டும் போது மண் சேர்த்து கலக்காயக்கு ரெண்டு களை வெட்டுவோம். சரிங்க. இப்போ நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி இந்த பூச்சி நோயெலாம் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் விதை நேர்த்தி எதனா பண்ணுறீங்களா? இந்த ஆமாம் விதை நேர்த்தி கலக்காய் கம்பல்சரி விதை நேர்த்தி பண்ணுவோம். எப்படி கம்பல்சரின்னா, ஒரு முறை வந்து 5 நிமிஷம் தண்ணியில் அந்த கொட்டையை ஊற வச்சு, வெறும் தண்ணியில் வெறும் தண்ணியில் அதில் எதையும் போட மாட்டோம். தண்ணியில் வச்சு 5 நிமிஷம் பொத்து வெளியே எடுத்து என் நிழலில் ஆற வச்சுட்டு திருப்பியும் அந்த நிழலில் ஃபுல்லாக ஆடின பிறகு ஒரு 20 நாள் கழித்து திருப்பி தண்ணியில் போட்டு அதுப்போ வந்து 2 நிமிஷம் போடுவோம். அதிலேயே பாதி 2.5 நிமிஷம் போட்டு திருப்பி வாரி ஆற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கா 3வது டைம் தண்ணியில் நினைக்க மாட்டோம். அது அப்படியே ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து இந்த கொள்ளியில் போடுவோம். அப்படி போடுறதுனால என்னென்னா, களைங்களுக்கு பயம் வரும். ஏன்னா இதோட வீரியம் அதிகமாக இருக்கும். இந்த களைக்கொட்டையோட வீரியம் வந்து தண்ணியில் நினச்சி சூரிய காட்டாதையே நம்ம பின்னாடி ஆற வச்சுருக்குன்னா அதுக்கு கோவப்படும். அந்த கோவப்படுகிற தன்மையை கொண்டு வந்தோம்னா 10 விதைங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற விதைங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு இயல்பாக தெரிஞ்சுக்கணும். ஆ, இது கோவத்தில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மனுஷனே கோவமாக இருந்தால் அவன் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு நினைப்போம். அதே மாதிரி விதைக்கும் அந்த குணம் இருக்கும். அந்த குணத்துக்காக அந்த விதையை மட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதிகமாக களை வராமல் இருக்கும். விதைக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வரும். இது கோவத்தில் அது வந்து நல்ல விளைச்சல் வரும் அப்படின்ட்டு. அது வீரியமாக இருக்கும். வீரியமாக இருக்கும். ரொம்ப கோவப்படுறதுனால வீரியமாக இருக்கும். ஏன்னா 2 முறை தண்ணியில் போட்டிருக்கோம். 3வது முறை நிலத்தில் போடும்போது அவரோட கோவம் அதிகமாக இருக்கும். எல்லையே வந்து ஒரு எல்லைக்கு மேலே வந்திருக்கும் அந்த அதுக்காக தான் அந்த தண்ணியில் போடுறது. விதனையை தின்றது தனியால் மறதில் தண்ணியில் மட்டும்தான் அப்படியே நட்டாலே போதும். அதே போட்டாலும் சரி. நடவுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கய்யா? நடவுக்கு அப்புறம் இந்த கலக்காய்க்கு வந்து அந்த வீரியப்படுத்திட்டாவே அதுக்கப்புறம் அதிகமாக எண்ணிக்கையில் தான் இருக்கும். என்ன ஒன்று கோவப்படுத்திட்டு இருந்தால் அந்த கலக்காயோட இந்த இது ஒரு ஒரு கொட்டையாக வராது. இது முழுசாக இருக்கும். அப்படியே ஒரே ஒரு பயிர் வராதுன்றீங்களா? ஒரு சின்ன இது ஒன்றா வராது. அது மாதிரி தான் வரும். அப்படியே 2-2 தான் வரும். இது இந்த ரகங்கள்லாம் 2-2 தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தாலும் 2-2 தான் இருக்கும். ஆமாம் ஆமாங்க, சொன்னாங்க ஒன்று தான் ஒன்று இருக்குது, மற்றபடி எல்லாமே 2-2 தான் இருக்குது. இது ஏன்னா மானாவாரியிலே வறந்தது நம்ம தண்ணி கட்டில். அதுக்காக இதில் வந்து பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு வெண்டை நடுறோம், சூரியகாந்தி நடுறோம், கம்பு நடுறோம், இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும். இந்த கம்பு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போது வெட்டிடுவோம். சோளத்தையும் விநாயகர் சதுர்த்தி அப்போ வெட்டி எடுத்துன்னு போய் அது ஒரு பயிராக வந்து அப்போதுக்கு இந்த ஓரத்தில் எங்கேயோ 1-2 தான் இருக்கும். ஏன்னா அது சின்னதாக இருக்குது. மீதியெல்லாம் வெட்டி எதுவுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விற்றுடுவோம். ஏன்னா அது அந்த சீசனுக்கு பயிர். வெண்டை மட்டும் அது பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படியே வெண்டைக்காய் ஒடிச்சிட்டா அது திருப்பி ஒரு 1.5 நாள் வெண்டைக்காய் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க. இப்போ இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு வெண்டை பயிர் நட்டுருங்க, எப்படி பூச்சிங்க இது கவரும் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், இது இப்போது ஒரு பயிரை வந்து எது வந்து டேஸ்ட்டாக இருக்கோ அந்த பயிரை நோக்கி வேகமாக வந்துடும். கலக்காயை வந்து கலக்காய்க்கு வர செடியில் வந்து இந்த பூச்சிக்கு வந்துடும். இந்த பூவுக்கு பூ அந்த தன்மையை வந்து இது பாருங்கள் கடிச்சிருக்கு அந்த பூவை. அந்த பூவை வந்து அந்த மாதிரி கடித்து அந்த வெண்டைய இன்னொருட இது வந்து இது தாக்காமல் இருக்கும். இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு அந்த குறிப்பிட்ட லெவலில் தான் நட்டுருப்போம். அந்த செடிங்களை பார்த்தீங்களா, குறிப்பிட்ட அளவில் அதுதான் பார்த்துருக்கேன். அதிகமாக எண்ணிக்கையிலலாம் நடமாட்டோம். ஏன்னு கேட்டால் இதோட நிகழ்வு கவர் பண்ணணும் அப்படின்னு கவர்ந்து இங்கே வந்து இழுக்கப்படணும் பண்ணியிருக்கீங்க. சரி, வெண்டை அதே மாதிரி சூரியகாந்தியும் அதே மாதிரி தான் சூரியகாந்தியும் அதே மாதிரி தான். அதை பாருங்கள், ஒன்று மிஸ் ஆனதெல்லாம் அந்த எல்லா இடத்துலலாம் இருக்கும். இதில் வந்து இருந்ததெல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆனதெல்லாம் அப்படி இருக்கும். சரி, இப்போ பூச்சிக்கு இது பண்ணிட்டீங்க, நோய் தாக்குதல் வரும்போது அது எப்படி? இது வந்து கலக்காய்க்கு வந்து அதிகமாக நோய் தாக்குதல் வர்றதில்லை. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து ஊடு பயிரெல்லாம் இப்போ முருங்கை நட்டுருக்கோம், அவகத்தி நட்டுருக்கோம், இந்த மாதிரி வரப்பு வர பயிருங்கள்லாம் நட்டுருக்குன்றதுனால அதிக எண்ணிக்கையில் வந்து அதுங்களை கவர்ந்து போயிடும் நோய்கள். இதில் வந்து எதுவும் இருக்காது மேக்ஸிமம். இது மானாவரியில்ன்றதுனால அதிகமாக எதுவுமே வராது. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் நாட்டுக்கடலை நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஏன் வந்து கேவிக்கே அறிவியல் நிலையங்கள் இருக்குல்ல, அதை வந்து நாடி ஏன் அவங்கக்கிட்ட இருக்கிற ரகங்களை வாங்காமல் ஏன் நாட்டு ரகங்களே பயன்படுத்துகிறீங்க? அது இல்லை வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து எண்ணெயை வந்து நாங்களே பயன்படுத்துகிறோம், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம். எண்ணெய் இதில் நீங்களே எடுக்கிறீங்க? நாங்களே எடுத்து நாங்களே யூஸ் பண்ணுறோம், பக்கத்தில் கொடுக்குறோம் எல்லாருக்கும். இப்போ தேவைக்கிறவங்களுக்கு எண்ணெயாக கொடுத்துட்றோம். அப்படின்னும்போது 100% எண்ணெயாக வந்து இது நாட்டுது அப்படின்றதுக்கு கேவிக்கையில் கொடுக்குறாங்க. அது 100% நாட்டுதான் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குதுனால நாங்கள் வந்து பாரம்பரிய ரகமே வச்சுருக்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் வாரம் ரகம் தான் வச்சுருப்போம். அந்த 20 வருஷமாக இந்த ரகத்தை.
சரி, 20 வருஷமா இதே ரகத்தை நீங்க உபயோகப்படுத்துறீங்க, உங்களுக்கு மகசூல் எதனா குறையுதுங்களா? இது ஒரு எவ்வளவு சென்ட்ல இது பண்ணிருக்கீங்க? நிலக்கடலை இப்ப வந்து 1 ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, 1 ஏக்கர்னு வச்சுக்கீங்களா? 1 ஏக்கர்ல வந்து ஆரம்பத்துல பண்ணும் போது எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? 1 ஏக்கர்ல இப்பவும் அதே மகசூல் எடுத்திருக்கீங்க? அதே மகசூல் தான் வருது. கூடுதுங்களா? எவ்வளவு எடுக்கிறீங்க 1 ஏக்கர்ல? 1 ஏக்கர்ல வந்து 5 புட்டி கணக்குலன்னா 40 மரக்காது. அது ஏன்னா நாங்கள் வந்து கிலோ கணக்கில் எடை போட்டதில்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து 4.5 சேர் மரக்கான்னு தான் சொல்லுவாங்க. அந்த சேர் மரக்காயில் வச்சு அளக்கும் போது இதில் 5 புட்டின்னா 5 × 4 = 20 அப்படின்னா 120 மரக்கா, 130 மரக்கா அந்த ரேஞ்சுக்கு வந்து அதில் கணக்கு தான். மரக்கா கணக்கு தான், ஏன்னா நாங்கள் வீட்டுக்குன்னு மரக்காயில் இருந்த எவ்வளோ வளைஞ்சிருக்குதுன்னு தெரியாது இல்லையா, அதுக்கு நாங்கள் வந்து எடையெல்லாம் போட மாட்டோம், மரக்காயில் அளந்து கொட்டிடுவோம். சரி, இப்போ எடை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, தோராயமாக எவ்வளோ சொல்லலாம்? 1 ஏக்கருக்கு எவ்வளோ சொல்லுவீங்க? இடம் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியாது நமக்கு. நீங்கள் மரக்கா கணக்கு? மரக்கா கணக்கு தான், ஏன்னா எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் இட கணக்குலாம் தெரியாது, மரக்கா கணக்கு தான் தெரியும். சரிங்க, இதை வந்து விற்பனை அப்படின்னும் போது எப்படி பண்ணுறீங்க? விற்பனைன்னும் போது நாங்கள் வந்து இப்போ எதையுமே வந்து நாங்கள் அதிகமாக இயற்கையில் பண்ணுறதுனால எங்களை தேடி நிறைய வராங்க, அதனால் இப்போ வேர்க்கடலையாக கொடுக்குறதில்ல, எண்ணெயாக பண்ணி தான் கொடுக்குறோம். என்ன எடுக்கிறீங்க? என்ன எடுக்கிற முறை எப்படிங்க? இப்போ நாங்கள் இது வந்து மிஷினில் எடுத்துமே கொடுத்தோம்னா பொட்டு தனியாக, களைக்கொட்டை தனியாக பிரித்து கொடுத்துருவோம். கடலை தனியாக பிரிச்சிருவாங்க? பிரிச்சிருவாங்க. தனியாக மேலே இருக்கிற ஓடு தனியாக? ஓடு தனியாக பிரிச்சிருவாங்க. பிரித்து அது கொடுத்தாங்கன்னா எதுவுமே மரச்செக்கில் கொடுத்து அங்கேயே ஆடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மரச்செக்குக்கு வந்து 70 ரூபா ஒரு செக்குக்கு 70 ரூபா வாங்குறாங்க. அது மிஷின் செக் இல்லை, மரச்செக்குன்றதுனால 70 ரூபா வாங்குறாங்க. அதில் வாங்கி நாங்கள் அது வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வச்சு அது வந்து அந்த ஃபில்டர் பண்ணுற மாதிரி, நாங்கள் வந்து ஃபில்டரை அங்கேயே ஃபில்டர் பண்ணுறாங்க, அந்த ஃபில்டரெல்லாம் பண்ணாமல் நாங்களே சாதா ஃபில்டர் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு அந்த அடியில் இருக்க அப்படியே குழம்பு மாதிரி இருக்கிறத கீழே தங்கிடும், மேலே இருக்கிற நுப்புமாக இருக்கிற இதுவும் மட்டும் வெளியே எடுத்துடுவோம். சரி, இப்போ என்ன எடுத்த பிறகு இந்த கடலை உபயோகப்படுமா உபயோகப்படாதுங்களா? அந்த மேலே இருக்கிற கடலையை சொல்கிறேன், அந்த தோல். ஆமாம், இந்த உள்ளே உடச்சி அந்த கடலை வருது பார்த்தீங்களா, உள்ள இருக்கிற கடலை நீங்கள் என்ன எடுத்த பிறகு அது உபயோகப்படுமோ? ஆமாம், படம். இப்போ நாங்கள் வந்து அந்த இந்த கடலை கேட்குறேன் நான், இந்த கடலை வந்து நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க, இப்போ இதில் என்ன இருக்கு சரிங்களா, இப்போ என்ன எடுத்த பிறகு இது உபயோகப்படுமா படாதான்னு கேட்குறேன். எண்ணெய் எடுத்துட்டு பிறகு அந்த புணாக்கு தான் உபயோகப்படும். இது கடலை வந்து கிடைக்காது? கடலை கிடைக்காது. அதுதான் ஏன்னா எங்களுக்கு தெரியாதுன்றதால இந்த இதை தான் வந்து இல்லை, அது புணாக்கு வரும். இந்த புணாக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரிப்பில் வந்து டெய்லியும் விடுவோம். அப்படி விடும்போது இந்த இதுங்களுக்கு வீரியமாக இருக்கும், ஏன்னா ஊடு பயிராக இருக்கிறதுக்கு. அப்போ இதை இந்த கடலையை எடுத்து நீங்கள் எண்ணெய் எடுத்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட முடியாது, புண்ணாக்கு வேணால் இது வந்து கிடைக்கும். கிடைக்கும். அதை வந்து நாங்கள் ஊற வச்சு அதை வந்து ட்ரிப்பில் அனுப்புகிறோம். இந்த பைப்பு இங்கே இருக்குது, இந்த ட்ரிப்பில் அனுப்பும்போது இதில் வந்து ஒரு ட்ராப்பு ஒரு சொட்டு அந்த தண்ணி கூட ஒழுகுச்சுன்னா அது வந்து வீரியமாக இருக்கும் இந்த செடிங்களுக்கு. அதுக்காக தான் இதே வந்து புண்ணாக்காவும் கொடுக்குறீங்க. இது வந்து இது வேஸ்டேஜும் வந்து வயிறுங்களுக்கு அங்கே உங்களுக்கு காட்டுறேன். இந்த கலக்காயோட கொடியை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த மாதிரி மொத்தம் கீழே இந்த மாதிரி பறிப்பிட்டு இது மாதிரி பறிப்பிட்டு இதுக்கு மேலே மண் வாரி போட்டு இந்த செடியை வந்து சென்ட்ரில் வர்ற மாதிரி ரெண்டு பக்கம் ட்ரிப் இருக்கும். இதில் என்ன கேட்டால் அந்த செடியை வந்து பெருசு மரமாக்கணும், அதுக்காக இப்போ இந்த கேப்பில் கலக்கா போடுவோம். 10 வருஷத்தில் மரம் பாட்டுன்னா அது சொட்டு நீரில் மட்டும் மரமாயிடும், இந்த கேப் ஃபுல்லாகவே திருப்பி 10 வருஷத்தில் கலக்கா போடுவோம். அது மாதிரி இது மாதிரி பண்ணது இந்த எல்லா இதுவும் மாட்டுக்கெல்லாம் போட மாட்டோம். இந்த எந்த வேஸ்டேஜ் கோழியில் நிலத்தில் வர வேஸ்டேஜ் எதுவுமே வந்து மாட்டுக்கு போகிறதில்ல, எல்லாமே இந்த மாதிரி நிலத்துக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஒரு லைன் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற கொடியெல்லாம் மொத்தத்தையும் இது மாதிரி பண்ணிவிடுவோம். இப்போ காஞ்சிருந்தனால அந்த டைமிங் விட்டுட்டோம். சரிங்க, நீங்கள் சொட்டு நீர் பாசனம் இந்த யோசனை உங்களுக்கு யாரையை கொடுத்தது, சொட்டு நீர் பாசனம் பண்ணுங்கள் அப்படின்ற? இப்போ வந்து கேவிக்கையில் எல்லா இடத்துக்கும் நாங்கள் ட்ரைனிங் போகிற இடத்துலலாம் நீங்கள் கம்பல்சரியாக 1 ஏக்கராவது எங்களுக்கு சொட்டு நீர் போட்டு கொடுங்க அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் வந்து விரும்பி கேட்குறத விட இது பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் 1 ஏக்கராவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க, ஏன்னா தண்ணி வந்து சேகரிக்கணும், மழை நீர் சேகரிக்கணும் அப்படின்னா. இப்போ நாங்கள்லாம் மொத்த நிலத்துக்கு இது ஒரு இடம் பள்ளம் இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா பல்லாக இருக்கும், அதில் டேங்க் போட்டு இதில் வந்து எல்லாமே சேமிச்சிருக்கோம். சரிங்க சரிங்க. இங்கே போட்டோன்னா குட்டை ஒன்று பெரிய குட்டை அப்படின்னா ஜேசிபி வச்சு வெட்டி அதை வந்து சுற்றுரும் கல் கட்டி பூசி வச்சுருக்கோம். சரிங்க, இப்போ இந்த 1 ஏக்கர் இது வந்து மானாவாரி பயிர் நீங்கள் அப்படின்னா இது இதோட பயிரோட நாள் வந்து 90 நாள் தான் இருக்கும். 90 நாள் தான். 90 நாள் தான். சரி, இதில் வந்து 1 வருஷத்துக்கு அதான் ஒரு அறுவடைக்கு எவ்வளவு செலவு பண்ணுறீங்க, இதில் வந்து வருமானம் எடுக்கிறீங்க? இதில் வந்து களை வெட்டுறதுக்கு 2000 ரூபா ஆகுது 1 ஏக்கருக்கு. சரிங்க, 2000 2500, ஏன்னா நாங்கள் சொந்த ஆளுங்களையும் சேர்ந்து வெட்டுவோம், ஒரு காஞ்சிடம்ன்றதுக்காக ஆளுங்களை கொஞ்சம் வச்சு வெட்டுவோம், அதனால 2000 அந்த களை போடுறதுக்கு ஒரு 2000.
2000 4000 ஆகும். அப்புறமேட்டாக்கா வேறு எந்த இதுவும் கிடையாது இதில். ஏன்னா மிச்சதெல்லாம் நாங்களே இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. எங்ககிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுறது எங்களுக்கு வந்து இந்த வேடர் வச்சுருக்குறோம். நீங்களே வச்சுருக்கீங்க? நாங்களே வச்சுருக்கோம், அதிலே ஓட்டிக்கிறோம். அந்த களைக்கொட்டை போடுறதுக்கு மட்டும்தான் மிஷினு, அதான் டிராக்டர் தேடுவோம். அந்த விதை விதைக்கிறதுக்கு மட்டும், அதுக்கு மட்டும் தான் விதை மிஷினில் விதைக்கிறதுனால அதுதான் செலவு போச்சுன்னு வச்சுங்களா. வருமானம் எவ்வளோ வருதுங்க உங்களுக்கு? வருமானம் வந்து நாங்கள் ஊடு பயிர் பண்ணுறதுலேயே வந்துடும். இந்த ஊடு பயிர்னாலே உங்களுக்கு அதிலே வந்துடும். இப்போ மக்காசோளம் அரைக்கிறோம், அந்த மக்காசோளத்துக்கே ஒரு ஒரு 40% வெட்டிட்டு போனோம்னாவே எங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அந்த தட்டில் ஏன்னா கம்பு தட்டும் ஒரு தட்டுவோட விலை 5 ரூபா, ஒரு மக்காசோளத்தோட தட்டு வடை 5 ரூபா, அந்த மாதிரி. அதனால் வந்து இதுக்கு வந்து செலவே கிடையாது, செலவே கிடையாது வருமானம். இது வெண்டைக்காயிலும் வருமானம் வந்து வந்து செலவே கிடையாது. இதுவும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் காய் காய்ச்சிட்டு அது மட்டும் டெய்லி. இப்போ வந்து 40 ரூபா வெண்டைக்காய் 60 ரூபா வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கி வந்து 40 ரூபா போட்டுட்டு வந்தேன், இன்றைக்கி தான் போட்டுட்டு வந்தேன். சரிங்க, இப்போ வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு, அதுக்கு எதனால் உங்களுக்கு அத்தாட்சி எதனால் கொடுத்துருக்காங்களா? எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. பயோ ஆர்கானிக் அப்படின்னு இருக்கும், பயோடெக் நர்சரின்னு ரெண்டுத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு ஏக்கரில் வந்து எங்கேயும் விதையும் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த குழியில் விடக்கூடாது, வெளியிலேருந்து சாணி உள்ளே வரக்கூடாது, ஒரு செஸ்ஸெல்லாம் இருந்தது. அது எப்படின்னா இந்த அந்த செஸ்ஸத்துக்கு எல்லாமே அது பாருங்கள், எல்லா வேலையும் இருக்குது. எந்த மாடு ஆடு உள்ளே வரக்கூடாது. இயற்கை விவசாயத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னாவே எதோட வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது. இந்த பண்ணக்குள்ள இந்த ஒரு வெளியும் வெளியே போகலாம், ஆனால் உள்ளே வரக்கூடாது. மாடு ஆடு கூட உள்ளே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த பென்சிலிங் பண்ணி அல்ல சோலார் பென்சிலிங் இதெல்லாம். சரிங்க. ஏன்னா ஒரு ஒரு எலி காக்க வரணுன்னா கூட எங்களை கேட்டால் தான் உள்ளே வர முடியும். சரிங்கய்யா, இவ்வளோ நாங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. எனங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சதுதா? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? உங்களுடைய வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வருமா? கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த பல தொழில்நுட்பங்கள் தெரிய விவசாய செயலி மற்றும் வலைதளத்தை பாருங்கள்.